அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் எண் எட்டு அனாவசியமாக பலர் பயப்படும் எண் எட்டு ஆனால் உண்மையில் இது ஒரு நேர்மையான எண் நேர்மையை சொல்லும் எண் நேர்மையானவர்களை உயர்த்தும் எண் எனவே நல்லவர்கள் எட்டை பார்த்து அஞ்ச வேண்டியது கிடையாது எட்டாம் எண்ணில் மூன்று பகுதி சாத்வீகம் ராஜசம் தாமசம் உண்டு சாத்வீக அமைப்பு உடைய சனி அதாவது எட்டாம் எண் எத்தகைய குணங்களை பெற்றிருக்கும் இவர்கள் எப்படி இருப்பார்கள் மனசாட்சிப்படி நடப்பவர்கள் இந்த ஒன்றே பெரிய விஷயம் நேர்மை தியாகம் உண்மை உடையவர்கள் சாதாரணமாக ஒருவரை பார்த்து நாம் கேட்கிறோம் சந்தோஷமாக இருக்க என்ன கிடைக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட என்ன நடக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் பொருள் வேண்டும் வீடு வேண்டும் நல்ல மனையாள் வேண்டும் நல்ல குழந்தைகள் வேண்டும் ஆரோக்கிய உடல் வேண்டும் என்றெல்லாம் ஒரு பட்டியலை இடுவார்கள் இது பொதுவான ஒரு பண்பு ஆனால் சாத்வீக அமைப்புள்ள சனி இருந்தால் எட்டாம் எண் இருந்தால் அவர்களுக்கு நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் அந்த காரியம் மிக உயர்ந்த காரியம் அந்த காரியத்தை செய்வதால் ஏற்படுகின்ற மன திருப்தி இருக்கிறது அல்லவா தங்களுக்குள் தாங்களே ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு நல்ல திருப்தி இது பிடிக்கும் பலருக்கு இது புரியவே புரியாது மகாத்மா காந்தி ஒரு முறை சொல்லியிருக்கின்றார் ஏதேனும் ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அது நல்ல காரியமாக இருந்து அதனால் ஏற்படுகின்ற மன திருப்தி இருக்கின்றதே இதுதான் ஆன்ம பலம் காந்தி சொல்லியிருக்கின்றார் இதை போன்ற அமைப்பு உடையவர்கள் சாத்வீக எட்டுக்கு உடையவர்கள் மனித குலத்தில் பலராக இவர்கள் இல்லாத காரணத்தால் ஒரு சிலருக்கே வாய்க்கப் பெறுவதால் இந்த எட்டாம் எண்ணின் மீது ஒரு பயம் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்றது மற்றபடி சாத்வீக எட்டு அருங்குணங்களுக்குச் சொந்தக்காரர் சத்தியம் மிகவும் பிடிக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை சத்தியத்தை ஒருபோதும் விடமாட்டேன் என்று சொன்னானே ஹரிச்சந்திரன் அந்த ஹரிச்சந்திரன் இவர்களாகத்தான் இருப்பார்கள் ராஜச அமைப்பு கடுமை இருக்கும் நியாயம் இருக்கும் தியாகம் இருக்கும் நம்பியவர்களை உயர்த்துகின்ற பண்பு இருக்கும் தன் அளவுக்கு பாவம் செய்யாமல் வாழ்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் அவ்வப்போது கடும் கோபம் வரும் வேண்டியவளுக்கு ஒன்று வேண்டாதவளுக்கு ஒன்று என்ற ஒரு மனநிலை அவ்வப்போது தலை காட்டும் நல்லவர்கள் உண்மையானவர்கள் உழைப்பாளிகள் ஆனால் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு எப்போதுமல்ல அவ்வப்போது வரும் இது ராஜச அமைப்பு தாமச அமைப்பு என்று சொன்னால் இரண்டு பண்புகள் அவளுக்கு உரித்தானது சுத்தமின்மை இறக்கமின்மை இந்த இரண்டும் இவளுக்கு உண்டு சாத்வீக அமைப்பு என்று சொன்னால் முழுமையான இரக்க குணம் உண்டு தன்னுடைய கஷ்டமே தெரியாது ஆனால் தாமசம் இரக்கம் கிடையாது சுத்தம் கிடையாது இந்த இரண்டு பண்புகள் இருக்கும் அன்பர்களே இந்த குணங்களால் செயல்கள் செயல்களால் அவளுக்கு நடக்கின்ற நடப்புகள் என்று சங்கிலி தொடர்போல் வரும் சாத்வீக அமைப்பு அமைப்பு தாமச அமைப்பு இதில் எந்த அமைப்பு இந்த எண்ணுக்கு உண்டானது என்று பார்த்து அதற்கு தக்க குணங்கள் தான் அவர்களுக்கு இருக்கும் அந்த குணப்படித்தான் அவர்களின் செயல்கள் இருக்கும் அவர்கள் எந்த செயலை செய்கின்றார்களோ அதற்கு தக்க பலன்தான் அவர்களுக்கு கிடைக்கும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே புது புது முயற்சிகள் புது புது வெற்றிகள் இரண்டும் அடுத்தடுத்து நடந்து உங்களை மகிழ்விக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே பணப்பற்றாக்குறை இன்று உங்களுக்கு ஏற்படும் தேவையான பணம் உடனடியாக கிடைக்காத காரணத்தால் சில கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிக்க நேரிடும் மிதுன ராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று நீங்கள் சாதனை புரியும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது யாருடைய தயவும் இல்லை தனித்து நின்று வெற்றி ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்கள் இருக்கும் இந்த செயல்களுக்கு அமோக வரவேற்பும் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை காணும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது நீங்கள் எதிர்பார்த்தது கொச்சம் ஆனால் கிடைத்தது நிரம்ப ராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தில் ஒரு சாதனையை படைக்கும் நாள் இந்த நாள் யாராலும் எளிதில் முடிக்க முடியாத காரியத்தை மிக எளிதில் இன்று நீங்கள் முடித்து ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் இது சரியா அது சரியா எது சரி எளிதில் விடை காண ஒரு கேள்வியில் சிக்கி தவிக்கும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே புதிய உறவுகள் புதிய ஒப்பந்தம் ஒரு புது தொடக்கம் இவையெல்லாம் பெருத்த நன்மையை தரும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே தேடிச் செல்லாமல் ஒரு புகழ் உங்களை நாடி வரும் நாள் இந்த நாள் புகழ் உண்டு பட்டம் உண்டு உயர்வு உண்டு ஆனால் நீங்கள் தேடிச் சென்று பெறுவதாக இல்லை உங்களை நாடி அது வரும் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களை வற்புறுத்த வேண்டும் என்று வந்த கஷ்டம் அது கஷ்டப்பட்டு தோல்வியடையும் நாள் இந்த நாள் வந்த இடையூறு இடையூறு கண்டு ஓடும் நாள் இந்த நாள் மொத்தத்தில் உங்களை பொறுத்தமட்டில் இந்த நாள் யோகமான நாள் கும்பராசி அன்பர்களே தேவையற்ற ஒரு விமர்சனத்திற்கு நீங்கள் உள்ளாகும் நாள் இந்த நாள் ஒரு அநியாய பழி உங்கள் மீது விழலாம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் இன்று மீனராசி அன்பர்களே உங்கள் வித்தை அரங்கேறும் சிறந்த வித்தை இந்த வித்தை என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்று உங்களது வித்தை உங்களது திறமை